என்னென்ன தீவனங்கள்லாம் வச்சு வளர்க்குறீங்க? உள்ள காய்கறி தான், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், நாத்து, சரிங்க, பட்டாணி. சரிங்க, ஆனா இந்த மாதிரி சிட்டிக்குள்ள வச்சு வளர்க்கலாமா இத? நாங்க இங்க இடத்துல 7 செண்ட் இடத்துக்குள்ள வச்சு வளர்க்கோம். ஆனா நீங்க தூத்துக்குடிக்குள்ள மெயின்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ள தான் இருக்கேன், ரெண்டே கிட்ட பக்கத்துல இருக்கேன். அத தான் சொல்றேன். இந்த சிட்டிக்குள்ள இந்த மாதிரி கிடை இவ்வளவு பெருசா அவசரமா ஆக்கிட்டீங்களே. ஆமா. எத்தனை வாங்குனீங்க? எத்தனை ஏன் இப்படி உருவாக்குனீங்க? என்ன வாங்குனதா? வாங்குனது ஒரு 6-7 கிடை, 7 வாங்கிருப்பேன். சரிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் முத எத்தனை ஆட்ல ஆரம்பிச்சீங்க? முதல்ல 2-2 கிடை. ரெண்டு என்ன கொஞ்சம் மதிப்பு கம்மியா சொல்றீங்களா? ஆமா. இது ஆட்டுக்கு உதவுனா இன்னும் நல்லா இருக்கும். ஆட்டுக்கு காய்கறி ஆட்டு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா இப்ப மொத்தம் எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க? என்னென்ன சொல்றீங்க? சரிங்க, 13 மணி கிடக்கு, 10 மணி கிடக்கு. சரிங்க, அதாவது இது என்ன மதிப்பு வரும்? இட மதிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த குட்டி என்ன மதிப்பு வரும்? இந்த மாதிரிலாம் 14-17 கிலோ, 18 கிலோ இருக்கும். சரிங்க, நல்ல ஒரு சைஸ், நல்ல ஒரு நெட்டு உயரம். அது என்ன கேள்வியில இருக்கு இந்த குட்டி? என்ன கேள்வி கேக்குறாங்க? 13-500 கேக்காங்க. 14 தான் கொடுப்பீங்க, அது குறைஞ்சு கிடையாது. ஆமா. இந்த மத்ததுலான இந்த இதெல்லாம் சின்னது இதெல்லாம் பண்ணுங்க. 13 சொல்றீங்க, என்னவெல்லாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் 12 அந்த ரேஞ்சுனா கொடுத்தலாம். ஆனா எல்லாமே நல்ல கலரு சைஸ். இதை இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்த லாபம் கிடைக்கும் மக்களுக்கு? இது வெட்டிக்கேத்த மாதிரி கிடைக்கும், வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி 5 மாதிரி தான் கிடைக்கும். வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி 5 மாதிரி ஏத்த மாதிரி. சரிங்க சரிங்க சார், சரி நான் ரொம்ப சூப்பரா. என்னவெல்லாம் கொடுத்தாங்க நீங்க? 4000 ரூபாவா? பால் கொடுக்கணுமா? எவ்வளவு பால் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? 2 பால் கொடுக்கணும். நீங்களே தான் வளர்ப்பீங்களா? குட்டி நல்லா அழகா இருக்க, என்ன விலை கேட்டீங்க? என்ன விலைக்கு கிடைச்சிருக்கு? சரிங்க, தரமாட்டேன்ட்டாங்க. கூட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 4000 ரூபா பரவாயில்ல. எப்படி நம்மளுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. தம்பி எந்த ஊர்ல உங்களுக்கு? மீனாட்சிபுரம். எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீ? ஒண்ணுதான் இருக்கு. நல்ல அழகான குட்டியா இருக்கு, சைஸான குட்டியா இருக்கு. இது பாலுதும் கொடுக்கணுமா இல்ல வந்து நம்ம பாலுதும் கொடுக்க வேண்டாம்? தம்பி 4000 ரூபா எல்லாம் விலை அதிகம் அதிகம்ங்க. பின்னால நின்றுக்கிட்டு கூடவா குறைவா? ஆசைக்கு விலை இல்லை, அதானே ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிய. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்திய? காலையிலே இருந்தாச்சு. ஒன்று வாங்கியிருக்கிய? ஒன்று கொண்டு வந்து அதை வித்துட்டு வாங்கியிருக்கீங்களோ? சரியா சார், ரொம்ப நன்றி, சூப்பர். ஆ, இது அதை வித்துட்டு வாங்கிட்டிய? சரியா சரி. ஆ, என்ன எல்லாம் ஃபைனலாக கொடுப்பீங்க? என்னென்னா 13500
சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் பண்ணி இருக்கிறீங்க
சரிங்க. என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? கோடி 32 30 சொல்லியாச்சு. சரிங்க. இன்னைக்கு தீபாவளி சந்தை ஒரு வாரம் தான் கிடக்கு, எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு? அடுத்த வாரம் எப்படி அந்த வாரம் வாங்கி ஒரு வாரத்துக்கு முடிய வாங்குவான்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணுவாங்க. அதாவது மெலியுமோ? மெலியும். சரிங்க. இப்ப நீங்க வந்து இதை பையனா என்ன வேலை கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க? 29,500. சரிங்க. இந்த மாதிரி குட்டி பெரிய குட்டிகள் நீங்க வீட்லயும் கொஞ்சம் வச்சிருப்பீங்கல்ல, கிடைக்கும் ப்ரோ? கப்பு கப்பு மாட்டணும். நல்ல மாதிரி.